அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்கள். சோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். இந்த ஜூன் மாசத்தை பொறுத்தவரையில பொதுவாகவே இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இந்த லாக்டவுன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. திரும்பவும் பொதுவாக மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழில்துறை வர்த்தகம் மீண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பொதுவாக மிதுன ராசி என்பவர்களே, நீங்க மற்றவங்களுடைய பதிவுக்கும் என்னுடைய பதிவுக்கும் என்ன வித்தியாசம் வேறுபாடு இருக்கும்னா, என்ன உண்மையோ அது அப்படியே உங்கள்ட்ட பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். ஏன்னா என்னுடைய குருநாதர் அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு. உண்மையை மறைச்சி ஒரு ஒரு விருப்பத்துக்காக ஒரு பொய்ய சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன இருக்கோ அது அப்படியே உண்மையை சொல்லுகின்ற பொழுது அதன் ஜாதகருக்கு நன்மையை செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் தொடர்ந்து உங்க தொழிலாகட்டும், தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், உங்க தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12 இடத்துல இருக்கிறார். ஆனால் அது வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார், யோகத்தை பெற்றிருக்கிறார். அதனால தொழில்துறையில சிறப்பானதாகவே இருக்கும், தொழில குறைவுகள் இருக்காது, வருமானங்கள் இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரையில இந்த ஜூன் மாதம் தொழில் சிறப்பா இருக்கும், தொழில வருமானங்கள் இருக்கும், அன்றாடம் டெய்லி பிசினஸ் இருக்கு, அந்த டெய்லி பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு பக்கம் மிதுன ராசிக்கு நன்மை நடக்குது. ஆனா இது உங்களுக்கு நடக்குதா? ஏன்னா எனக்கு நடக்கலையே சாமி, எனக்கு மாறுபடுது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப பொதுவான மிதுன ராசி அன்பர்களுக்கு 8 இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்றிருப்பதனாலே, அதே போல 9 இடத்தில் இருக்கக்கூடிய அதிச்சார குரு மெயினா உங்களுக்கு ப்ராப்ளம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, வக்ரகதியில் அஷ்டம சனி வக்ரகதியில இருக்கு. அப்ப நீங்க எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கு அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும் என்பதுதான் உண்மை. மிதுன ராசி என்பர்களே, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ், ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களா, ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம், பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், ஒரு ஷோரூம்ஸா இருக்கலாம், கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் ஃபண்டர்ஸ், உங்க தொழில இருந்து வரக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், அதிகாரிகளுடைய தொந்தரவா இருக்கலாம், அரசாங்க தொந்தரவா இருக்கலாம், டாக்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், ப்ராடக்டோட ப்ராப்ளமா இருக்கலாம், ஓகேவா, இல்ல வெளியில சொல்ல முடியாத இன்னும் சில விஷயங்களா இருக்கலாம், அரசாங்கம் தொந்தரவு, டாக்ஸ் சம்பந்தப்பட்டது, ரைட் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு இடர்பாடுகள் நிறைந்ததாகவே இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், மிதுன ராசி என்பர்களே, புதனும் சுக்கிரனும் 12 அதிபதியும் உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்று அதே சமயத்தில் எட்டுக்குடையவன் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினாலே, உங்க செய்தொழில அல்லது உங்களுடைய பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ட்ரபுள்ஸ், ஸ்ட்ரகிளிங், இதெல்லாம் விலகுவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, ஸ்ட்ரகிளிங்லாம் குறையும், பிரச்சனைகள் குறையும், ஆனால் அதே சமயம் மறைமுகமான எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இழுதோஷங்கள் சம்பந்தப்பட்டது அல்லது மந்திர மாந்திரிகள் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அது நீங்க அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், அல்லது பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், இல்ல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி நபர்களே, நீண்ட நாட்களாக உங்க வேலையில இருந்து வரக்கூடிய பிரச்சனை, இல்ல திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனை, நல்லா தான் சாமி போயிட்டு வந்து திடீர்னு இந்த மாசம் கூப்பிட்டாங்க, நீங்க வந்து லெட்டர் கொடுத்துருங்க, அடுத்த மாசம் இந்த வேணாம்னு சொல்லிட்டாங்க, நல்லாதான் சாமி போயிட்டு வந்து இப்படி திடீர்னு மேனேஜர் கூப்பிட்டு இந்த மாதிரி நீ செய்யாத, நீ கொஞ்சம் இப்ப நீ சாதாரணமா இருந்துட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே நேம் ஒரு எனக்கு ஒரு ஷேமா போயிடுச்சு, என்னோட நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி திடீரென்று எப்போ இந்த மே மாசத்திலிருந்து 5ஆம் தேதியிலிருந்து அப்போ வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு தலைகுனிவு அல்லது ஒரு ஸ்ட்ரகிளிங், ஏதேனும் ஒரு கஷ்ட நஷ்டங்கள்,
அப்ப இதுல இருந்து விலக்கு கிடைக்குமா, இதுல இருந்து நாம தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக அதுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜூன் மாசத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போலதாங்க அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. உங்களுடைய பேர் புகழ் அது வெளிவருவதற்காகவும் உங்களுடைய பேர் புகழுக்கு நல்ல மேலும் பெருமை சேர்ப்பதாகவும் இந்த ஜூன் மாதம் அமைகிறது. அதே போல நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க சினிமா துறையை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பவர்களே, முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசித்து செயல்பட வேண்டும். பொதுவா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்க சரிபார்த்துக்கிறது சிறப்பு. அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது அல்லது புது வேலை வாய்ப்புக்கான வருமானத்துக்கான சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உதவி செய்கிறது மிதுன ராசி அன்பர்களே. அதே போல மிதுன ராசி அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா மனசுல வச்சுக்கணும். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடானக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, இந்த நேஷனல் ஹைவேஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதே போல ப்ளூ மெட்டல்ஸ் இந்த தொழிலாம் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, போர்வெல், டிப்பர் லாரிஸ், ஜேசிபி, இதெல்லாம் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ பூமிக்காரனாக விளங்கக்கூடிய 11ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடியவன் உங்க வீட்டுக்கு 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும், ஸ்ட்ராங்கான பிசினஸா இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் வந்து சேரும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்காக கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் சிறப்பை தரும். அதே போல குறிப்பா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிவுகள் இருக்குமே ஆனால், ஒரு காதல் தோல்வியா இருக்கலாம், அது மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட சரி பண்ணிக்க வேண்டிய அவசியமான மாதம், சரி பண்ணிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.